காலையில் கௌசல்யா பேசும்போது இந்த இடம் மாற்றப்பட்ட விவரத்தை சொன்னாங்க. எதுக்காக இடத்த மாற்றினீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அனுமதி கொடுக்கல. ஏன் அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டப்போ, நம்மளை தீவிரவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே நடத்துவதை விட இந்த இடம் மிகச்சிறந்த இடமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடம் நான் நினைக்கிறேன். தோழர்களே, நான் சமீபத்தில் என்னுடைய ஜிப்சி திரைப்படத்துக்காக இந்தியா முழுவதும் பயணப்பட்டேன். அப்போ நிறைய பாடல்களை சந்திப்பதற்காக வட இந்தியா முழுவதும் ஒரு பயணம் போனேன். அப்போ வந்து பஞ்சாப்பில் சண்டிகர் பக்கத்தில் பன்சிங் அப்படிங்கிற ஒரு தோழரை சந்தித்தேன். அவர் ஒரு பாடகர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாடகர், சிபிஎம்ஐ சேர்ந்த பாடகர். எப்பவும் வந்து ஒரு சிவப்பு தலைப்பாய் கட்டி கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பவர். அவருக்கு என்னென்னா இரண்டு கைகளும் இல்லை, அவருக்கு இரண்டு கைகளும் ஒரு காலும் இல்லை. இரண்டு கைகளும் ஒரு காலும் இல்லாத நிலையில் தொடர்ந்து சாதிய விடுதலைக்கான பாடல்களை மேடை மேடையாக பாடிக்கொண்டிருப்பது தான் அவருடைய வேலை. அவரை வந்து ஒரு வீல் சேரில் வச்சு இரண்டு கைகளும் இல்லாத நிலையில் அவருடைய பெண் வந்து தள்ளிக்கிட்டு வருவாங்க எங்கே போனாலும். ஸோ இவருடைய கதை என்னென்னா, 10 வருடங்களுக்கு முன்பு இவருடைய பெண் அவருடைய ஒரு கிராமத்தில், சண்டிகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில், அது ஒரு ஃபியூடல் வில்லேஜ், அங்கே அப்பர் காஸ்ட் அவங்க ஆதிக்க சாதியினரால் கூட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த பெண். அவர் ரொம்ப ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பிழைத்து கொண்டார். ஆனால் அந்த கூட்டு வன்புணர்வுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக பன்சிங் வந்து வழக்கு போட்டு போராடினார். அந்த வழக்கு ஒரு நீண்ட நாட்கள் நடந்தது. அப்போது அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க சொல்லி பன்சிங்கை மிரட்டி வீடு கொடுப்பதாக, பணம் கொடுப்பதாக அந்த எதிர்ப்பு தரப்பு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து வழக்கு நடத்தி அந்த வழக்கிலே வெற்றி பெற்றார் பன்சிங். அப்போது அந்த வழக்கை நடத்த விடாமல் கடைசி கட்டத்தில் அவரை மிக கொடூரமாக தாக்கி அவர் இரண்டு கைகளையும் வெட்டி ஒரு காலை வெட்டியது அந்த கும்பல். மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்டு திரும்பி வந்து அந்த கை கால்கள் இல்லாத நிலையில் அந்த வழக்கை ஜெயித்து, இப்போது அந்த வழக்கில் அவர் ஜெயித்ததை பற்றி, தன் மகளுக்கு நடந்த அநீதியை பற்றி, அவருக்கு கிடைத்த நீதியை பற்றி தொடர்ந்து பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார். இப்படியான பன்சிங்களும் கௌசல்யாக்களும் இந்தியா முழுவதும் நிரம்பி கிடக்கிறார்கள். இப்படியான தீவிரவாதிகளால் தான் ஏதோ மிச்ச சொச்ச நீதியோடு இந்த தேசம் இயங்கி கொண்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன். அந்த பன்சிங்குடைய ஒரு பாடல் வரி வந்து, அவர் வந்து ஜிப்சி படத்தில் நடிச்சிருக்காரு, அவருடைய ஒரு பாடல் வரி வந்து இப்படி ஆரம்பிக்குது. என்னுடைய விரலை நீ அறுக்கலாம், என்னுடைய குரலை உன்னால் அறுக்கவே முடியாது. என்னுடைய குரல் என் சந்ததிகளின் குரல் வலையில் ஏறி வந்து உன்னை கொல்லும் அப்படின்னு அந்த பாடல் தொடங்குது. தோழர்களே, இங்கே திருமுருகன் காந்தி தோழர் சொல்லும்போது, சோறு முக்கியம், அவன் சோறு இல்லாமல் இருந்தால் அவன் சாதியை நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அல்ல, சோறை விடவும் சாதி முக்கியமாக இருக்கிறது இங்கே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே எவிடன்ஸ் கதிர் தோழர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், சுவாதியுடைய அப்பா வந்து சோத்துக்கே வழி இல்லாத ஒருத்தவர் தான், ஆனால் அவருக்கு சாதி தான் முக்கியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தோழர்களே, இந்த ஒரு நீண்ட கம்யூனிஸ்டுகளின் போராட்டம், மற்ற தோழர்களின் போராட்டத்தினால நில உடைமை அதிகாரம்ங்கிறது நிறைய மாற்றப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார விடுதலைங்கிறது கிட்டத்தட்ட வந்து இப்போது டெல்டா மாவட்டங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலும் திருப்பூர் கம்பெனிகளிலும் தலித்துகளும் இடைநிலை சாதிகளும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தலித்துகள் மேனேஜர்களாகவும் இடைநிலை சாதிகள் கீழாகவும் வேலை பார்க்கக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் அப்படியான சூழலிலும் சாதிங்கிற ஒரு விஷம் வந்து எல்லா இடத்துலையும் தீவிரமாக பரவி கிடக்கு. ராஜராஜ சோழன் என்ன சாதின்னு அடிச்சுக்கிறானுங்க, சோத்துக்கே வழி கிடையாது எனக்கு. ராஜராஜ சோழன் என்ன இலவு சாதியாக இருந்தால் நமக்கு என்ன? ஸோ இப்படியான ஒரு விஷம் என்னென்னா, இந்தியா முழுவதும், வட இந்தியா முழுவதும் நகரங்களே வந்து அப்பர் காஸ்ட்,
சிறுபான்மையினர், தலித்துகள் அப்படின்னு குறித்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலமங்கும் சாதியம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பனியம் வந்து மிக அழுத்தமாக குடும்ப அமைப்புகளுக்குள்ள ரொம்ப ஆழமாக வேறு வரைக்கும் பார்த்துட்டாங்க. இப்போ இந்த குடும்ப அமைப்புகள் தான் இந்த சாதியை வைத்து கொண்டு இந்த, ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான ஆணவ கொலைகள் வந்து சொந்தக்காரன் திட்டுவான், உறவுக்காரன் பேசுவான் அப்படிங்கிறதுனால தான் நடக்குது. அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து ஓகே புள்ள வாழ்ந்துட்டு போட்டோம் எதோ நடந்துருச்சுன்னு ஒரு கட்டத்தில் வந்து சமாதானம் ஆகக்கூடிய மனநிலை இருந்தால் கூட, இந்த சொந்தக்காரனும் இந்த உறவுக்காரனும், ஏன்னா அவன் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் பண்ண மாட்டான், அவனால் நமக்கு ஒன்றுமே நடக்காது, ஒருவேளை சோறு போட மாட்டான், போனால் சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பானுங்க சொந்தக்காரன் வந்த கூட தெரியாமல். ஆனால் இப்படியான ஒரு சூழல் வரும்போது சொந்தக்காரன் பேசுகிறான், இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிந்த பல தோழர்கள், பல நண்பர்கள் வந்து ஊர்களில் இருக்கக்கூடிய மிக முற்போக்கான, அதாவது சாதிய விடுதலை குறித்து வரக்கூடிய படைப்புகளை எல்லாம் படிக்கக்கூடிய, படங்களை பார்த்து சிலாகிக்கக்கூடிய முற்போக்காளர்கள் வீடுகளில் பிரபாகரன் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் மார்க்ஸ் படத்தையும் மாட்டி வைத்திருக்கக்கூடிய முற்போக்காளர்களிடம் கூட சாதி இருக்குது ஊரில். அவன்கிட்ட பர்சனலாக நாம் வந்துட்டே இவ்வளவு பேசுகிற, நீ ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்கா ஊரில் வந்து பாரு அப்போ தான் தெரியும் அப்படிம்பான். ஸோ அப்படி வந்து அவங்களுக்குள்ளே வந்து சாதிங்கிறது மிக ஆழமாக ஊண்டப்பட்டிருக்கிறது. நீ கீழே நான் மேலேங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனுஷனுக்கு வந்து இந்த அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடிய ஒரு அல்ப சந்தோஷத்தை வந்து அவனுக்கு தீவிரமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கல்வியிலிருந்து சாதி மறுப்பை தீவிரமாக தொடங்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர்களே. ஏன்னா இங்கே கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் சாதியை மயமாகி ரொம்ப நாள் ஆகுது, அதுதான் இங்கே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. ரோஹித் தமிழாக்கள் தூக்கில் தொங்கக்கூடிய ஒரு இடமாக கல்வி நிலையங்கள் மாற்றப்பட்ட பிறகு சாதி வந்து அங்கேருந்து மிக தீவிரமாக வருது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ராமசாமி நாயக்கர்னு பதில் எழுதுகிறான், பதில் போகிறான் அரசாங்கம் தயாரிக்கக்கூடிய ஒரு கேள்வி பேப்பரில். இப்படியான ஒரு சூழலில் நாம் கல்வியிலிருந்து தொடங்கும், ஏன்னா கல்வியில் வந்து விஷயத்தை விதைக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் இருக்கிறாங்க. கல்வியை முற்றிலுமாக, கல்வி முறையை மானுட விடுதலைக்கான ஒரு கல்வி முறையாக மாற்ற வேண்டும். இங்கே வந்து இந்த மாதிரியான கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன, போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்டுகளோ, மற்ற சமூக செயற்பாட்டாளர்களோ இங்கே வந்திருக்கக்கூடியவர்களோ பங்கெடுப்பதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமே இல்லை. இது வந்து சொல்லப்போனால் ஒரு அயற்சியை தான் உருவாக்குது. நம்ம தொடர்ந்து கூடி கூடி இதை பேசிக்கிட்டே இருக்கோம், களத்தில் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். இவர்களால் தான் வந்து இந்த அளவாவது இங்கே விடுதலை சாத்தியப்பட்டிருக்க, ஒரு குறைந்தபட்ச நீதியாவது சாத்தியப்பட்டிருக்கிறது வேறு. ஆனால் தொடர்ந்து நாமளே இதை பேசிக்கிட்டே இருக்கோம். அம்பேத்கர் வந்து தொடர்ந்து பொது சமூகத்தின் மனசாட்சி உழுக்கு அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருக்கார். நம்ம வந்து பொது சமூகத்தின் மனசாட்சி உழுக்குவதற்கு, ஒரு பெருந்திரளாக இதை மாற்றுவதற்கு வந்து பிரதான கட்சிகள் வந்து இதை தீவிரமாக முன்னெடுக்கணும். ஆனால் அதை ஒருபோதும் அந்த மண்ணை இவங்க பண்ணவே மாட்டானுங்க. இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் தான் அறிக்கையாவது வருது, இல்லைன்னா அதுவும் வராது. இவங்களுக்கு ஓட்டு முக்கியம். இந்த சாதி மயப்படுத்தப்பட்ட சாதி ஓட்டு வங்கிகளை கட்டிக்கிட்டு நம்முடைய இயற்கை வளங்களை மொத்தமாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கூட்டி கொடுத்துட்டு, இந்த சாதி ஓட்டு அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஆகப்பெரும் இரண்டு கட்சிகளால் இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அவர்களை நம்பி வந்து ஒருபோதும் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அவர்கள்தான் இதை வந்து வெறும் போராட்டமாக எடுக்க வேண்டும். நான் நந்தீஷ் வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து அதிமுக குடும்பம், அங்கே வந்து பன்னீர்செல்வம் ஃபோட்டோலாம் இருந்திருக்கு அவங்க வீட்டில், அவன் சாமுவேல் ராஜ் தோழர் சொன்னார். ஆனால் அதிமுக தான் இதை போராட்டமாக எடுத்திருக்கோம். ஆனால் அவங்க இதை பற்றி வந்து ஒரு சிறு அசைவு கூட செய்ய மாட்டாங்க. ஸோ தோழர்களே, நாம் ஒரு பொது சமூகத்தின் பெருந்திரள் ஆர்ப்பாட்டமாக, பொது சமூகத்தின் மனசாட்சியை உழுக்கும் ஒரு விஷயமாக இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும். அதற்கு கலைத்தளத்திலும் அரசியல் தளத்திலும் முடிந்தவரை தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருப்போம். அல்லா போல் ஸ்பீக்கப், உறக்க பேசுவோம். நன்றி தோழர்கள்.